சென்னை மேடவாக்கத்தில் 95 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர் நீள மேம்பாலத்தை சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தாம்பரம் வேளச்சேரி சாலையில் இனி டிராபிக் ஜாம் இருக்காது. வேளச்சேரியிலிருந்து சோழிங்கநல்லூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நெரிசலில் சிக்காமல் செல்லலாம் என கருதப்பட்டது. ஆனால் நடப்பதோ வேறு. மேடவாக்கத்தில் உள்ள இரு மேம்பாலங்கள் வழியாக எளிதாக கடந்து வரும் வாகனங்கள் பள்ளிக்கரணையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றன. இதற்கு காரணம் பள்ளிக்கரணையின் குறுகிய சாலைதான். தாம்பரம் வேளச்சேரி சாலையை 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி 2017 தொடங்கியது. பள்ளிக்கரணையில் 1 கிலோமீட்டர் தூர சாலையை விரிவுபடுத்தும் பணி நடக்கவில்லை. காரணம், அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டுவிட்டனர். இதனால் பள்ளிக்கரணையில் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து மேடவாக்கம் புதிய மேம்பாலம் வரையில் பீகாஸ்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த 6 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 1 மணி நேரம் ஆகிவிடுகிறது என வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். அந்த மேடவாக்கம் மேம்பாலம் திறந்தது அவ்வளோ பயனுள்ளதாக எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணனால என்னென்னா, இந்த பள்ளிக்கரணைக்கு வர வெஹிக்கிள் டிராஃபிக் ஜாஸ்தியாகி போச்சு. இன்னும் எல்லாருக்கும் என்னென்னா, ஓகே நம்ம பள்ளிக்கரணை வந்து போயிடலாம் அப்படின்றதில் ஒரு இந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளைஓவர் இருக்குது, வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் இன்னும் பள்ளிக்கரணையில் பீக் அவரில் காலையில் 8:00 to 5:30, அதே மாதிரி சாயந்தரம் 5:00 to 7:30, 8 மணி வரைக்கும் இங்கே பள்ளிக்கரணை ஜங்ஷன், அதே மாதிரி ஐஐடி காலனி ஜங்ஷன்லலாம் ஒரு வெஹிக்கிள் அப்படியே நின்று தான் வரும். ஒரு ஃபுல்லோவே ஒரு வந்தோமா கிராஸ் பண்ணோமா போனோமான்னு இருக்கவே இருக்காது. இந்த மேடவாக்கம் பிரிட்ஜி ஓப்பன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிராஃபிக் தான். அதுலேருந்து ஜெயச்சந்திராலேருந்து கிட்டத்தட்ட ஐஓபி பேங்க் வரையும், ஐயோ காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரையும் கிட்டத்தட்ட இங்கேருந்து மூவ் பண்ணால் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது. ஹாஃப் அன் அவருக்கு மேலே கூட ஆகும், ஏன்னா இன்ச்சாக தான் மூவ் ஆகுது. அங்கே ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அந்த மேடவாக்கத்தில் வந்துட்டு பாலத்தில் வந்துட்டு கரெக்டாக தான் சார் இருக்குது. ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம ஜெயசேந்திரா கிட்டே வந்துட்டு ஃபுல் டிராஃபிக் ஆகி போகுது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ அந்த புது பிரிட்ஜ் போட்டதுனால என்ன ஆகிடுதுனா ஜெயசேந்திரா கிட்ட வந்து ஃபுல் டிராஃபிக் வந்து இப்போ பள்ளிக்கரணை வந்துட்டு ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது, அந்த பிரிட்ஜ் போட்டதுனால என்ன ஆகிப்போதுனா இப்போ டிராஃபிக் வந்து அதிகமாகிடுது உங்களுக்கு.